தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி கமிஷன்ல இருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் தகுதி யார் அப்ளை பண்ணலாம் என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன்லேருந்தான் இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்குங்க ஸோ இது எப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மாதிரி இதுவும் ஒரு கமிஷன் இந்த கமிஷனோட ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் லொக்கேட் ஆயிருக்கு உங்களுக்கான வேலை வாய்ப்பு சென்னையில் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு போஸ்டிங்ஸ் சென்னையில் தாங்க இருக்கும் ஸோ என்ன போஸ்டிங்ஸ்க்கு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கனா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கம் டிரைவர் போஸ்டிங்ஸ்க்கும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் போஸ்டிங்க்கும் எடுக்கிறாங்க ஸோ இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கம் டிரைவருக்கு ஒரு வேக்கன்சியும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்க்கு மொத்தம் ஒரு நாலு வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த போஸ்டிங்க்கு தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் இப்போ குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மினிமம் டென்த்து ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கம் டிரைவருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட லைட் மோட்டார் வெஹிக்கிள்கான டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் எல்எம் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேட்ச் தேவையில்லைங்க லைட் வெஹிக்கிள் லைசன்ஸ் இருந்தாலே போதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நல்ல உடற் சைக்கிளிங் நாலேஜும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நல்ல உடற்பகுதியும் சைக்கிளிங் நாலேஜும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும்னு சொல்கிறாங்க ஸோ அதுவுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்து உங்களுக்கான சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறுவாலருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க ப்ரீவியஸ் சேலரியை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் உங்களுக்கு கையில் கிடைக்கும்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம சும்மா கூகுளில் தாங்க சர்ச் பண்ணி பார்த்தோம் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இதுக்கு முன்னாடி இருந்த ஆஃபீஸ்டென்ட் வந்து இந்த ரூபாய்க்கு மேலே தான் வாங்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா முப்பது வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க இதில் ஏஜ் லிமிட்டில் என்னென்னா ரிலாக்ஸேஷன் எதுவுமே கொடுக்கல ஸோ எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் முப்பது வயசு வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்கிறவங்களுக்கு தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் கண்டிப்பாக உங்ககிட்ட ட்ரைவிங் லைசன்ஸும் எயித்து டென்த்து டுவெல்த்துக்குள்ளே குவாலிஃபிகேஷனும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த போஸ்ட்டுக்கு உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கூட கிடைக்கலாம்னு சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி உங்களுக்கான போஸ்டிங் வந்து அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸான சென்னையில் மட்டும்தான் இருக்கும் நீங்கள் வேறு எந்த இடத்துக்கும் டிரான்ஸ்ஃபர் கேட்க முடியாது ஸோ அதை மட்டும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க மொத்தம் நாலு வேக்கன்சிஸ் இருக்குது இதுக்கு எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்க மட்டுமே போதும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கும் நல்ல உடற்தகுதியும் அட்லீஸ்ட்டு டூ வீலர் லைசன்ஸாக இருக்கணும்னு சொல்கிறாங்க டூ வீலர் லைசன்ஸ் மேண்டட்டரி நீங்கள் கொடுக்கல பட் ஆனால் மோஸ்ட்டாக எல்லாருமே டூ வீலர் லைசன்ஸை ப்ரிஃபர் பண்ணுறாங்க இதுக்கும் அதே சேலரி தான் ஃபிஃப்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்லேருந்து ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் கொடுக்குறதா சொல்கிறாங்க அதே ஏஜ் லிமிட் தான் முப்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கும் அதே மாதிரி ப்ரிஃபரன்ஸை பொறுத்த அளவுக்கு டென்த்து டுவெல்த்து அண்ட் எயித்து பாஸ் பண்ணவங்களுக்கு தான் கொடுப்பாங்க ஒரு வேளை நீங்கள் எயித்து பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எயித்து மார்க் ஷீட்டோ டிசியோ உங்ககிட்ட இருக்கணும்னு சொல்கிறாங்க அடுத்து இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுனா இதுக்காகவே ஒரு பயோடேட்டா மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷில் இருக்குது அதை இங்கிலீஷில் ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ அதோட டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் என்னென்னன்றதை செக் பண்ணி அட்டாச் பண்ணிடுங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் கார்ட் நம்பரு ஆதார் நம்பரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்லாம் கேட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் இது கூடவே எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதிக்கான டாக்குமெண்ட்ஸு ஏஜ் ப்ரூஃப்காக உங்களோட டென்த்து மார்க் ஷீட்டு எல்லாத்தையும் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த செக்ரட்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ்ஸு கிண்டியோட அட்ரஸ் இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் டாக்குமெண்ட்ஸை சென்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க எல்லாத்தையும் தபால் மூலமாக அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்கவுங்கள இன்டர்வியூக்கு கால் ஃபார் பண்ணுறதா சொல்கிறாங்க எக்ஸாமினேஷன் கிடையாது கால் ஃபார் இன்டர்வியூக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க யார் யாரெல்லாம் கரெக்டாக டாக்குமெண்ட் சென்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இன்டர்வியூக்கான கால் லெட்டர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஷார்ட் லிஸ்ட் மட்டும்தான் இன்டர்வியூக்கான கால் லெட்டர் வருங்க ஸோ இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் இருக்குது வெறுப்பம் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் கேளுங்கள் இந்த பிடிஎஃப்ஓட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது